அரசு ஊழியர் சங்கத்திலே பணியாற்றி தற்போது பட்டதாரி ஆசிரியர். முதல் நாள் இன்றைக்கு நாம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலே கூடியிருக்கின்றோம். நாம் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக நம்முடைய ஊர்ல எல்லாம் ஒரு சீட்டு கம்பெனி நடத்துவாங்க, ஒரு 200 ரூபாய் கூட இதுவரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசு நம்முடைய அரசு ஊழியர் ஆசிரியர் பெருமக்களுக்கு தெரிவிக்கப்படவே இன்றைக்கு நம்முடைய போராட்டத்துடைய வீரியத்தை பார்த்து இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள். இதே போன்று தமிழ்நாடு மதுரை மாவட்டத்திற்கு கூடிய அதே மாதிரி தொடர்ந்து இந்த சிபிஐ திட்டத்திற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமானது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூணு மணிலேருந்து ஓடிட்டே இருக்கும். காத்திருப்பு மதுரை பொறுத்த மட்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிக எழுச்சியாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 4000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களும் ஆசிரியர் இங்கே குழுமியுள்ளார்கள். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் முறை இங்கேயே உணவு உண்டு தங்கி போராட்டம் நடத்துவன முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாக்டோ ஜியோ மாநில அமைப்பின் அடிப்படையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே உணவு தயாரிக்கும் பணியினை அரசு அலுவலகமே நிதி வசூல் செய்து இங்கே ஆசிரியர்களும் பெருமக்களும் இந்த உணவினை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இரவு இங்கே தங்கியிருப்போம். எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை வீடு திரும்ப முடிவு செய்யவில்லை.